தமிழ்நாட்டின் வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்து மையங்களிலும் நமது செய்தியாளர்கள் உடனுக்குடனான தகவல்களை அங்கிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் தற்போது முக்கியமான தொகுதியான மதுரை மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய மருத்துவக் கல்லூரி வளாகத்திலிருந்து அங்கிருந்து நமது செய்தியாளர் வெற்றி தகவல்களை தரவிருக்கிறார். வெற்றி, அங்கு சிறப்பு ஏற்பாடுகள் அப்படின்னு காவல்துறை தரப்பிலிருந்தும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்தும் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, முகவர்களுக்கு மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் என்னென்ன அறிவுறுத்தல்களா தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு? வெற்றி, லவண்யா, மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 21 வேட்பாளர்கள் களமிறங்கினார்கள். திமுக கூட்டணி சார்பில் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன், அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன், பாஜக சார்பில் ராம சீனிவாசன், நாம் தமிழர் சார்பில் சத்யதேவி ஆகிய 4 பேர் களமிறங்கினார்கள். இவர்கள் போட்டி என்பது கடுமையாக இருந்த நிலையில் இன்று மீண்டும் சு வெங்கடேசன் அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தொடர்பான முடிவுகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. மொத்தம் 980,271 வாக்குகள் என 61% வாக்குகள் பதிவாகியிருந்தன. மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகம் முழுமையாக, வளாகத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பகுதி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. 1573 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள், 14 மேஜைகளில் ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள், குறைந்தபட்சமாக தெற்கு தொகுதியில் 16 சுற்றுகளும், அதிகபட்சமாக மதுரை கிழக்கு தொகுதியில் 24 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்படுகிறது. மேலூர் 20 சுற்றுகளாகவும், மதுரை வடக்கு, மதுரை மத்தியம் 18 சுற்றுகளாகவும், மதுரை மேற்கு 21 சுற்றுகளாகவும் எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை பணியில் 641 அலுவலர்கள் மற்றும் 112 நுண் பார்வையாளர்கள் ஈடுபடுகிறார்கள். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்வதற்கு முகவர்களுக்கும் தனியாக, அலுவலர்களுக்கு தனித்தனியாக வழி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குழப்பங்கள், குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக, வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கிறதுக்காக 2 மத்திய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜேஷ்குமார் யாதவ் மற்றும் சுபாஷ் சாந்தாராம் போர்கர் ஆகிய 2 பேர் மத்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக மத்திய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர காவல் ஆணையருடைய தலைமையில் 2000 மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு ஈடுபடுத்திருக்கிறார்கள். மீண்டும் மதுரையில் சு வெங்கடேசன் வெல்வாரா அல்லது வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது களம் என்று விவரங்கள் 8 மணியிலிருந்து தெரிய ஆரம்பிக்கும். லாவண்யா, தொடர்ந்து இணைப்புல இருங்க வெற்றி. மேலும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், அங்கு வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன கட்டுப்பாடுகளாக விதிக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறையினர் என்னென்ன பணிகளை அங்கு முடுக்கிவிட்டிருக்கிறார்கள்? வெற்றி, மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தான் மதுரை 6 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. இப்பொழுது சரியாக இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த பிரதான வழியாக பணியாளர்கள், அலுவலர்கள் வாக்கு எண்ணக்கூடிய அலுவலர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான செல்போன் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, யாரும் உள்ளே கொண்டு செல்லக்கூடாது. அவர்கள் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும், அதாவது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல்களை காவல்துறையினர் தொடர்ச்சியாக மைக் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழியாக அந்த அலுவலர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலூருக்கு தனியாக தொகுதி வாரியாகவும் அலுவலர்களை பிரித்து அனுப்புகிறார்கள். 6 தொகுதிகளில் 3 தொகுதிக்கு ஒரு வழியாகவும், இன்னொரு மற்றும் 3 தொகுதிக்கு மற்றும் ஒரு வழியாகவும் அலுவலர்களை பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். முழுமையாக இந்த மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய வலப்புறம், இடப்புறம், அதாவது இந்த மருத்துவக் கல்லூரியை அணுகக்கூடிய அனைத்து வழிகளும் முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. முகவர்களுக்கு தனி வழி அமைத்திருக்கிறார். முகவர்களும் ஊடகங்களாலும் செல்வதற்காக தனி வழி ஏற்படுத்தியிருக்கார்கள். குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியே யாரும் இந்த எல்லைக்குள் யாருக்கும் அனுமதி கிடையாது. அடையாள அட்டை வைத்திருப்பது தவிர வேற யாரும் இந்த மருத்துவ கல்லூரி வளாகத்தை ஒட்டியிருக்கிற எந்த பகுதியும் அணுக முடியாத அளவுக்கான முழுமையான கட்டுப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலும் அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களும் தனித்தனியாக பிரித்து அனுப்புகிறார்கள். யாருக்கும் உள்ளே செல்லக்கூடிய, அதாவது வாக்கு எண்ணும் மையம் செல்லக்கூடிய காவலர்கள் உட்பட யாருக்கும் மொபைல் அனுமதி இல்லை என்ற தகவலை தெரிவிக்கிறார்கள். அரசியல் கட்சி சார்ந்த எந்த விதமான தகவல்களும், எந்த விதமான அடையாளங்களும் உள்ளே கொண்டு செல்லப்படக்கூடாது என்ற அறிவுறுத்தல்களையும் காவல்துறையினர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லாவண்யா, அடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய விவரங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வெற்றி.